அந்த பொண்ணு என் ஃப்ரெண்டு ஃப்ரெண்டை காதலிச்சது. எனக்கு ஒரு கல்யாணம் ஆச்சுன்னா நான் திருந்தி போயிடுவேன்ப்பா. நான் யூடியூப்பை விட்டு நல்ல வீடியோவாக போடுவேன், இல்லைன்னா யூடியூப்பை விட்டே போகிறேன். ஹலோ ஹலோ அண்ணா, என்ன வேறையில பார்த்து நிக்கிறேன். வேறையில சொல்லிடாப்பா, நீ வீட்டை சாப்பாடு கூப்பிட்டாய், நான் கம்ப்ளீட்டா அதை மறந்தே போயிட்டேன். சாரி, அதுக்கு முதல்ல சாரி. ஓ ஓ, சமையல் இல்லாமா முடிஞ்சதோ? ஓ முடிஞ்சோ, காலமே தோறி இங்கே தடாம் படாமட்டு ஓ சமையல் முடிஞ்சதோ? என்ன அளவில் இன்னைக்கு மகனுக்கு ஃபுட்பால் டூர்னமெண்ட் இருக்குது, அவனை கட்டாயம் இது கூட்டிகிட்டு போகணும். அதை கூட்டிகிட்டு போகாட்டி அவங்கள அவன் ஃபுட்பால் டூர்னமெண்ட் தூக்கிடுவாங்க. ஒன்று ரெண்டாவது, இவனும் தெரியும் தானே, இப்போ வீட்டையும் பெரிய பிரச்சனை. அதனால யாரப்பா சரி கோச்சிக்கொள்ளாத, நம்ம இன்னொரு நாளைக்கு தான் வரேன் சாப்பாட்டுக்கு, கட்டாயம் நான் வரேன். மகனு மகனுக்கு அப்பா வேண்டும் இல்லை, கோச்சிக்கொள்ள ப்ளீஸ். ஓமா நான் வரணும், நான் வரணும். ஓ இங்கே மனுஷி கூட தட்டாம போடாம பிடிக்க விளம்பி மாட்டோம். என்ன ஊராட்டுக்காரி, என்ன சேவல் கோழி, நண்டு, வால், பொரியல், சலாட்டு, அதாவது நீங்கள் அந்த விரும்பி என்ன எங்கள் ரெஸ்டாரண்ட்டு எல்லாம் சாப்பிடுவீங்க தெரியுமே, அந்த அந்த ரால தோச்சாதான கன்றாள். ஓ அதோட இல்லாம மனுஷி, ஓ மனுஷிட்டு மனுஷி நிற்கிறே இல்லை, சின்ன புட்டு வேலை செய்யுது அப்படி ஓடுபாட்டு சத்தங்க சட்டா புடாமண்டு கோழி பொறிகள் சிக்கன் 65 ஓ எல்லாம் அந்த மாதிரி. ஓ நோ ஓ மண்டி அண்ணா, அண்ணகி அண்ணன் நான் கொண்டாந்தேன் தெரியுமே, ஓ ப்ளூ லேபிள் அது அப்படியே கிடக்கு, நான் உடைக்கல அதுவும் கிடக்கு. ப்ளூ லேபிள் எடுத்து வச்சிருக்கியோ? ஓ அந்த மாதிரி. ஓ ஓ அண்ணா மட்டது என்னோட சொல்ல சொன்ன பாட்டிகள் எங்கட மனுஷி அப்படியே தம் பிடிச்சு போட்டு வச்சுக்க பிரியாணி, மனுஷிட பிரியாணி. ஆமாம் சூப்பர் அண்ணன், நீங்கள் இன்றைக்கு வருவீங்களாண்டு மனுஷி அப்படியே தம் போட்டு வச்சிருக்கிறது. ஓ சூப்பராக இருக்கும் பிரியாணி, நீங்கள் தான் வரமாட்டேன்றீங்களா? அப்போ அதான் என்ன செய்கிறேன் தெரியல. உனக்காண்டி நான் கட்டாயம் வரேன்டா, ஃபுட்பால் டூர்னமெண்ட் ஆகுது, அதான் எடுத்து வச்சிருக்காய் தானே, நான் கட்டாயம் வரேன் ஃபுட்பால் டூர்னமெண்ட் அங்கே போட்டு வாரீங்களோ? வரணுமா சான், ஈவினிங் சந்திப்போம் வீட்டை. என்ன செய்யறப்பா?